உலகமெங்கிலும் இருக்கின்ற சமூக செயல்பாட்டாளருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற பிற என்பது வள்ளுவரின் வாக்கு. இந்த வார்த்தையை அடித்தளமாக கொண்டு சமூக செயல்பாட்டிற்கான விடுதலை கல்வி குறித்து உலக கல்வியாளர்களுள் சிறந்த கல்வியாளராக விளங்கின பவுலோ ஃபெரைரே என்கின்ற கல்வியாளரினுடைய விடுதலைக்கான கல்வி என்ற சிந்தனையின் அடிப்படையிலே இந்த கட்டுரையை அமைத்திருக்கின்றேன். இந்த சமூகம் விடுதலைக்கு நேராக வழிநடத்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த கட்டுரை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. விடுதலைக்கான கல்வியினுடைய அடித்தளம் என்ன, அவசியம் என்ன என்பதை குறித்தும் அதிலே பவுலோ ஃபெரைரேனுடைய கருத்தியல்கள், சிந்தனைகள், பங்களிப்புகள் குறித்து இந்த கட்டுரையிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இது இந்த சமூகத்தை மாற்றுருவாக்கம் செய்வதற்கான ஒரு பங்களிப்பாக இந்த கட்டுரை இருக்கும் என்று நம்புகின்றேன். கொரோனா ஊரடங்கு காலத்திலே இந்த சமூக செயல்பாட்டிற்கான சிந்தனைகளை மக்களிடத்திலே கொண்டு போவதற்கு இந்த காலங்களை பயனுள்ளதாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையோடு இந்த கட்டுரையை சமர்ப்பிக்கின்றேன். இந்த கட்டுரையானது 2013 நான் தமிழ்நாடு இறையல் கல்லூரியிலே 4 மாணவராக இருந்தபோது எழுதின ஒரு கட்டுரை. தலித் ஞானசேகரன் அவர்களுடைய மாணவனாகவும் தமிழ்நாடு இறையல் கல்லூரியினுடைய மாணவன் என்ற முறையிலும் தற்போது ஆற்காடு லூத்தரன் திருச்சபையினுடைய ஆயராக பணியாற்றி வருகின்றேன். எனவே ஆற்காடு லூத்தரன் திருச்சபையினுடைய ஆயர் என்ற நிலையில் இருந்து இந்த சமூக செயல்பாட்டிற்கான விடுதலைக்கான கல்வி குறித்த இந்த சிந்தனையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கின்றேன். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற பிற என்பது வள்ளுவரின் வாக்கு. கல்வி என்பது மனித சிந்தனை நிலையை போன்றே பழமையானது. அது தன்னில்தானே செயல்பாடு உடையதாக உள்ளது. கல்வி என்பது எஜுகேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஆகும். எஜுகேஷன் என்ற சொல் டியூகரே என்ற லத்தீன் சொல்லை வே சொல்லாகவும் ஏ என்பதை முன்னோட்டாகவும் கொண்டு வருகிறது. டியூகரே என்ற லத்தீன் சொல்லுக்கு வழிநடத்துவதற்கு என்பதும் ஏ என்ற முன்னோட்டுக்கு வெளியே என்பதும் ஆக எஜுகேட் என்பதற்கு வெளியே வழிநடத்துகிற செயல்பாடு என்பதே கல்வி என்பதன் பொருளாகும். கல்வி என்பது ஒரு நபர் தான் முன்பு அறிந்தவற்றை அல்லது ஒரு கல்வியாளர் ஒருவரின் உள்ளிருக்கும் ஆற்றலை சரியான முறையில் கையாள பயிற்றுவிப்பதே கல்வியாகும். ஒரு சிற்பி ஒரு கல்லில் இருந்து சிலையை வடித்தெடுப்பது போல, அதாவது அந்த சிலையானது ஏற்கனவே அந்த கல்லில் இருக்கிறது, அந்த கல்லில் மறைந்திருக்கும் சிலையை முறையாக செதுக்கி வெளியே கொணர்வது போன்றதுதான் கல்வியாகும். கல்வியின் 2 பரிணாமமாவது தற்போதைய செயல்பாடு வழி உணர்தல் என்பதாகும். இது ஏற்கனவே இருப்பது அல்ல, மாறாக கற்பவரால் தற்போதைய வரையறைக்கு அப்பாற்பட்டு கண்டறியப்படுவதே ஆகும். இது ஏற்கனவே ஒருவரால் அறியப்பட்ட விதமாக வடிவமைக்கப்பட்ட விதமாக இருப்பதை விட அந்நபரின் வாழ்க்கையோட்ட அனுபவத்தின் வழியாக கண்டறியப்பட்ட அறிவு ஆகும். 3, தற்போதைய வரையறைக்கு அப்பாற்பட்டதும் உணரப்படாததும் எதிர்காலத்தின் செயல்பாட்டினை நோக்கிய ஒரு வழிகாட்டியாகவும் இருப்பதாகும். ஆக கல்வி என்பது கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் என முக்காலத்திற்குமான வரலாற்று செயல்பாடு உடையதாகும். இத்தகைய கல்வி பவுலோ ஃபெரைரேயின் விடுதலைக்கான கல்வி என்ற அழுத்தம் பெற்றிருப்பதையும் அவர் முன்னிறுத்தும் கூறுகள், வழிமுறைகள், வழிகாட்டுதல்கள் ஆகியவற்றை குறித்து இக்கட்டுரையில் காண்போம். பவுலோ ஃபெரைரே குறித்த ஒரு அறிமுகம். பவுலோ ஃபெரைரே பிரேசில் நாட்டை சார்ந்தவர். பிரேசில் நாட்டில் உள்ள ரிசைட் பல்கலைக்கழகத்தில் கிபி 1964 வரை பணியாற்றிய வரலாறு மற்றும் கல்வி தத்துவத்துறை பேராசிரியர் ஆவார். கிபி 1947 முதல் முதிர்நிலையினர் கல்வியில் ஆர்வமுடையவராக இருந்தார். நிலையான முறைகளுடன் கூடிய கல்வியின்
கல்வி முறையின் பேராசிரியராக இருந்தார் என்றாலும் அதில் அவர் நிறைவடையவில்லை. மொழியும் சூழலும் நகர்ப்புற நடுத்தர வர்க்கத்திற்கு பொதுவானவை, ஆனால் கிராமப்புற ஏழை மக்களுக்கு எழுத படிக்கத்தக்கதாக அவர்களுக்கு கற்பிக்கவும் அதன் வழி ஆசிரியர் மாணவர்களுக்கிடையிலான உறவு நிலையை குறித்தும் வலியுறுத்தினார். பவுலோ ஃபெரேரேயின் தத்துவம் மற்றும் முறைமையில் முதிர்நிலையினரின் கல்வியின் சிந்தனை மற்றும் மாதிரிகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதிக எண்ணிக்கையில் படிப்பறிவில்லாத நிலையில் இந்தியா உள்ள நிலையில் பவுலோ ஃபெரேரேயின் கல்வி முறை அதற்கான அழுத்தங்களை உடையதாக இருந்தது. ஏற்றத்தாழ்வுடைய சமூக அமைப்பு, புதிய காலனிய ஆதிக்கம், பாதுகாப்பற்ற குறுகிய நோக்கில் தெரிவு செய்யப்பட்ட கல்வி முறை கொண்ட பள்ளிகள், சமத்துவத்தை நிலைநிறுத்தாது இருந்ததால் படிப்பறிவின்மை, வறுமை ஆகியவை இருந்த சமூகத்தில் பவுலோ ஃபெரேரேயின் கல்வி கோட்பாடு மற்றும் செயல்முறைகள் பெருகி வளர்ந்தது. இந்தியாவின் மாண்பிலக்கு என்பது வகுப்பறையில் வடிவமைக்கப்படுகிறது என்று 1966 ஆண்டின் கோத்தாரி ஆணைய அறிக்கை குறிப்பிடுகிறது. சமூக பொருளாதார கலாச்சார புரட்சி ஏற்படுத்தும் ஒரு புரட்சி கல்வியில் தேவையான ஒன்றாக உள்ளது. கல்வி அமைப்பு என்பது பணம் படைத்தவர்க்கு ஆதரவானதாகவும் ஏழை பெரும்பான்மையினருக்கு எதிரானதாகவும் உள்ளது. இது எதேச்சையானது அல்ல, மாறாக நாட்டில் திட்டமிட்ட ஒன்றாக உள்ளது. இது நிலமானியத்துவத்தின் ஒரு பகுதியாகவே இயங்கி அதற்கு உண்மையுடைய அதனோடு தனது இருப்பு நிலையை தக்க வைத்துக் கொள்கிறதாக உள்ளது. ரிச்சர்ட் ஷாவுல் குறிப்பிடுகையில் பவுலோ ஃபெரேரேயின் சிந்தனைகள் அவரது அளவற்ற மட்டுக்கு மிஞ்சிய துயரமிகு வாழ்க்கை, அவரை சுற்றிலுமான பாடுகளை உள்ளடக்கிய ஆக்கப்பூர்வமான எண்ண ஓட்டம், உணர்வு சார்ந்த தனது செயல் நல்லது அல்லது கெட்டது என்பதை தனக்கு உணர்த்தும் மனத்தின் கூறு அல்லது மனச்சான்று ஆகியவற்றின் செயல் வடிவ மறுமொழியாக வெளிப்படுகிறது. பவுலோ ஃபெரேரே தனது நூலில் குறிப்பிடுகையில் செயல்பாடு மற்றும் பிரதிபலிப்பு என்பதன் கூட்டுவருமையே வார்த்தை. அது செயல்தன்மை உடையது, அது செயல்பாட்டுக்கானதும் ஆகும். செயல் தியாகம் என்பது சொல்லியும் ஆகும், பிரதிபலிப்பின் தியாகம் என்பது செயலியும் ஆகும். ஆனால் பவுலோ ஃபெரேரே வலியுறுத்துவதாவது, லெனினுடைய பிரபல்யமான கூற்றை அவர் எடுத்து கையாளுகையில், புரட்சிகரமான கொள்கை இல்லாமல் புரட்சி இயக்கம் இருக்க முடியாது. அதாவது புரட்சி என்பது சொல்லியத்தாலோ செயலியத்தாலோ அல்ல, மாறாக பிரதிபலித்தல் செயல்படுத்துதல் வழியாக, செயல்படுத்துவதன் மூலமாக மட்டுமே அமைப்புகள் மாற்றுருவாக்கம் செய்யப்பட முடியும் என்பதை மேற்கோள் காட்டுகிறார். மேலும் செயல்பாடு மற்றும் பிரதிபலிப்பு என்பவை ஒருங்கே நடந்தேற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். பவுலோ ஃபெரேரேயின் தத்துவமும் மாதிரியும். பவுலோ ஃபெரேரேயின் தத்துவமும் மாதிரியும் மூன்று கருத்தோட்டங்களை கொண்டவைகளாக உள்ளன. ஒன்று, மொழி கலாச்சாரம் கலாதாரின் இடர்பாடு நிலை. இரண்டு, அறிவு மனித இயல்புகள் கலாச்சாரங்கள் மற்றும் தத்துவங்கள் குறித்த தத்துவவியல்கள். மூன்று, இரண்டாம் உலகப் போருக்கு பின் லத்தீன் அமெரிக்க நாடுகளின் மீதான வளர்ச்சி பெறா நிலை குறித்த பகுப்பாய்வு. மேலும் ஆண் பெண் இருபாலரும் உள்ளடக்கிய ஒரு புதிய உலகை படைக்க புதிய உலக நோக்கிய போராட்டத்தை பவுலோ ஃபெரேரே நடத்தினார். விடுதலைக்கான கல்வி, அமைதிக்கான கல்வி. பவுலோ ஃபெரேரேயின் விடுதலைக்கான கல்வி என்பது அமைதிக்கான கல்வியாக உள்ளது என்று குறிப்பிடுவது மிகவும் ஏற்புடையதாக இருக்கும் என நம்புகிறேன். ஏனெனில் மாயவித்தை போன்ற பிரதிபலிப்பு இல்லாத வழிமுறையில் மனிதன் தன்னை சுற்றியுள்ள உலகை எதிர்த்து போராடாமல் அதனை அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் அந்த உலகினை திறனாய்வு பார்வையோடு பார்த்தல் என்பவற்றை வேறுபடுத்தி காட்டுகிறார். மாற்றத்தை அல்லது மாற்றுருவாக்கத்தை ஏற்படுத்தாத ஒரு செயலற்ற கல்வி என்பது கல்வியே அல்ல என்பதை உறுதிபட கூறுகிறார். மேலும் கல்வி குறித்து பவுலோ ஃபெரேரே வலியுறுத்துகையில்,
செயல்பாடற்ற நடுநிலையான கல்வி என்று ஒன்று கிடையாது என்கிறார். கல்வி என்பது ஒன்று உள்ளடக்க வேண்டும் அல்லது விடுவிக்க வேண்டும் என்பது பவுலோ ஃபெரேரேயின் அழுத்தமான விடுதலை சிந்தனையாகும். இன்றைய கல்வி என்பது உள்ளடக்கி தக்க வைத்துக் கொள்ளும் கல்வியாகும். இது இன்றைய இளைய தலைமுறையை இன்றைய அமைப்பிற்கு தக்க வைத்துக் கொள்ள ஒருங்கிணைக்கிறது. கல்வி என்பது விடுதலையை செயல்முறைப்படுத்தும் கல்வியாக அது ஆண் பெண் என அனைவராலும் திறனாய்வு நோக்கோடும் உலகினை மாற்றுருவாக்கம் செய்வதில் பங்கேற்பதற்கான இயல்தன்மைகளையும் கண்டறிந்து அதனோடு கூடிய படைப்பாற்றல் மிக்க தன்மையை ஏற்படுத்தும் ஒன்றாகும். இன்றைய சூழலிலிருந்து நாம் சொல்ல வேண்டுமானால், கல்வி என்பது விடுதலையை செயல்படுத்தும் கல்வியாக அது ஆண் பெண் மூன்றாம் பாலினம் என்று சொல்லப்படுகின்ற திருநங்கையர் என அனைவராலும் திறனாய்வு நோக்கோடும் உலகினை மாற்றுருவாக்கம் செய்வதில் பங்கேற்பதற்கான இயல்தன்மைகளையும் கண்டறிந்து அதனோடு கூடிய படைப்பாற்றல் மிக்க தன்மையை வெளிப்படுத்தும் ஒன்றாகும். மரபு வழி கல்வி பயிற்சி கொள்கைகளானது ஆண் பெண் என அனைவரும் கட்டமைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சமூகத்தை சகிப்புத்தன்மையுடன் பொறுத்து ஏற்றுக்கொள்கின்ற ஒன்றாகவும் அதிகப்படியாக ஊற்றப்பட்ட அறிவினையுடைய மேலானவர்களாக தங்களை கருதுவோருக்கு அடங்கி போகிற பொருளாகவும் நடத்துகிற மாதிரியை உடையதாகும். ஆனால் பவுலோ ஃபெரேரேயை பொறுத்தவரை மனிதர் ஒரு உயிரற்ற செயப்படு பொருள் அல்ல என்பதாகும். பவுலோ ஃபெரேரேயின் கல்வி உறவு நிலை. பவுலோ ஃபெரேரே இன்றைய கல்வி முறை மற்றும் அதன் அணுகுமுறையில் உள்ள ஆசிரியர் மாணவர் உறவு நிலையை திறனாய்வு கண்ணோட்டத்துடன் பார்க்கிறார். கல்வி என்பது ஒருவர் வங்கியில் தம் பணத்தை சேமிக்கும் நோக்கில் போட்டு வைப்பது போன்றதாக ஆசிரியர் பணம் செலுத்துபவராகவும் மாணவர் பணத்தை உள்வாங்கி வைத்துக் கொள்ளும் வங்கி போன்றும் உள்ளதாக குறிப்பிடுகிறார். வங்கி முறை கல்வி. கடந்த காலத்தை குறித்த கருத்தாக்கங்களும் கரிசனைகளும் என்பவை மக்கள் ஏற்கனவே தாங்கள் தங்கள் பட்டறிவின் வழியாக பெற்றுக்கொண்டவை ஆகும். இந்த அனுமானம் என்பது ஒரு மனித குடும்பத்தில் ஏற்கனவே இருக்கின்ற விழுமியங்களை உள்வாங்கி அப்படியே அதனை பாதுகாக்கின்ற ஒரு முன்னிருப்பு நிலை ஆகும். பவுலோ ஃபெரேரே இதனை வங்கி முறை கல்வி என்கிறார். இந்த அனுமானத்தின்படி கல்வி என்பது சாதாரணமாக ஒரு தகவலை அல்லது செய்தியை செயல்படு தன்மையதான வாங்கி கொள்ளும் தன்மையுடைய முறையாகும். இந்த வங்கி முறை கல்வி என்பதன் எல்லையானது ஒரு மாணவரை ஏற்று பெற்றுக்கொள்ளுதல், பதிப்பித்துக் கொள்ளுதல், செலுத்தப்பட்டவற்றை சேமித்துக் கொள்ளுதல் என்ற அளவில் மட்டுமே கொண்டதாக உள்ளது. இங்கு கற்பிப்பவர் மட்டுமே எல்லாம் அறிந்தவராகவும் கற்றுக்கொள்ளும் மாணவர் நிலையில் இருப்பவருக்கு ஒன்றுமே தெரியாது என்று கருதும் நிலையுடையதாக இருப்பதாகவும் குறிப்பிடுகிறார். பவுலோ ஃபெரேரேயின் உரையின் முதன்மை நோக்கம் என்பது படிப்பறிவு பயிற்சி அளிப்பது அல்ல, மாறாக திருத்தமாக நல்ல முறையில் ஒன்றை செய்வதில் கவனமாக இருக்கத்தக்கதாக அக்கறையும் விழிப்புணர்வும் கொண்டவராக ஒருவரை மாற்றுவதே ஆகும். இத்தகைய செயல்பாட்டிற்கு வழிநடத்தும் எதிர்காலத்தை குறித்த அனுமானமும் கரிசனையும். இதுவரை இல்லாதது என்ற பரிணாமமுடைய கல்வி செயல்பாடு என்பது இதுவரை உணர்ந்திராத ஒன்றை அறிந்திட வழிநடத்தும் ஒன்றாகும். எதிர்காலம் என்பது வெளிப்படையான ஒன்று. அது மாணவருக்கு மட்டுமன்று கல்வியாளருக்குமே அது வெளிப்படையான ஒன்றே ஆகும். இந்த கரிசனை என்பது மாணவர்களின் எதிர்காலத்திற்கு நன்மையான ஒன்றாகும். அது கல்வியாளர்களுக்குமே கூட ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கான குமுகாயத்திற்கான எதிர்காலத்தை குறித்த கரிசனையுடையதாகும். இதனை பவுலோ ஃபெரேரே குறிப்பிடுகையில் எதிர்காலத்தை குறித்த கரிசனை என்பது ஒரு கனவுலக பரிமாண கல்வி முறையாகும். இதன் வழி அவர் கல்வி என்பது மக்கள் ஏற்கனவே இருக்கின்ற ஒன்றில் தங்கியிருக்க அனுமதிப்பது அல்ல, மாறாக அது அவர்களை ஒரு புது உலகை கட்டி எழுப்ப வழிநடத்துகிற ஒன்றாகும். மேலும் அவர் அழுத்தி குறிப்பிடுவது இந்த கனவுலக தன்மையிலான நமது கல்வி முறை கோட்பாடும் செயல்பாடுமாவது
தன்னில் தானே நிலைத்தன்மையுடைய கல்வியை போன்றதாகும். காலத்திற்கேற்ற கல்வி பயணத்தின் அரசியல் தன்மை. காலத்திற்கேற்ற கல்வி செயல்பாடு பயணம் என்பது அரசியல் செயல்பாடு உடையது. அரசியல் செயல்பாடு குறித்து நான் புரிந்து கொள்வதாவது, மக்கள் தங்கள் அன்றாட சமுதாய வாழ்வில் எப்படி வாழ்கின்றனர் என்பதன் கட்டமைக்கப்பட்ட தலையீடு என்பதாகும். பவுலோ ஃபெரைரே இன்று அனைத்து கல்விக்கான அரசியல் தன்மைக்கு ஒரு புதுப்பிக்கப்பட்ட அழுத்தம் அளிக்க முற்படுகையில், கல்வியாளர்களின் நிர்ணயமான அரசியல் இலக்கு என்பது மக்கள் தங்களை தங்கள் சமூக யதார்த்தங்களுடன் கூடிய திறனாய்வு கண்ணோட்டத்தோடும் படைப்பாக்கத்தோடும் அணுகுவதற்கு ஆற்றல் படுத்தும் ஒன்றே அல்லாமல் அவைகளுக்குள் தங்களை பொறுத்து கொள்ள செய்வதல்ல என்கிறார். ஆக பவுலோ ஃபெரைரே கல்வி என்பது விடுதலையை நடைமுறையாக்குதல் என்பதாகும். அது பின்னாளில் அதிகம் செய்யும், ஆனால் எதை செய்தாலும் கல்வி என்பது அரசியல் இடைச்சார்பு தன்மை உடையதன்று. கல்வி என்பது அரசியல் செயல்பாடு ஆகும். அதிகாரம் என்ற பிரச்சனையை பகுத்தாய்ந்திடாமல் கல்வியை பகுத்தாய்தல் என்பது இயலாத ஒன்றாகும். முறையான கல்வியை அளிக்கும் பள்ளிகள் சமூகத்தை வடிவமைக்க மேம்படுத்தப்படாமல் அதற்கு மாறாக சமூகமே இப்பள்ளிகளை வடிவமைக்கின்றன. இத்தகைய நிலையில் உள்ள பள்ளிகள் என்பவை சமூக மாற்றுருவாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்ப்பது இயலாத ஒரு செயலாகும். மாற்றுருவாக்கத்திற்கான கல்வி. விழிப்புணர்வு அடைய செய்தல் என்பது ஒரு நபர் பெற்றுக்கொள்பவராக அல்ல, மாறாக அறிந்து கொள்ளும் எழுவாயாக வாழ்வையும் ஏற்கனவே இருப்பதை மாற்றுருவாக்கம் செய்யத்தக்க ஆற்றலுடைய சமூக கலாச்சார உண்மை நிலைகள் ஆழ்ந்த விழிப்புணர்வை அடைய செய்வதே ஆகும். விடுவிக்கும் கல்வி என்பது அரசியல் அமைப்பில் செயல்படும் ஒப்படைப்புடையதாகும். பள்ளிகள் சமூகத்தை வடிவமைக்க கூடாது, இது வேறொரு வட்டம் ஆகும். மாற்றுருவாக்கம் செய்யும் கல்வி என்பது முறைப்படுத்தப்பட்ட கல்வியின் வழியாக அளிக்கப்பட மாட்டாது. புரட்சிகர மாற்றுருவாக்கம் மற்றும் அரசியல் கல்வி என்பது இங்கு முக்கியத்துவம் பெறுகிறது. கல்வியிலிருந்து அரசியலை பிரிக்க இயலாது. கல்விக்கான சூழல் என்பது அறிவின் சூழலை உடையது. இன்றைய அறிவு கோட்பாடு என்பது ஆளும் வர்க்கத்தின் சேவையாக மட்டுமே உள்ளது. இந்த நிலை மாறி கல்வி என்பது விடுதலைக்கானதும் சமூக மாற்றுருவாக்கத்திற்கானதுமாக பெரும்பான்மை தன்மையுடைய ஏழைகளை உள்ளடக்கிய கல்வியாக இருக்க வேண்டும். புரட்சி கல்வி. ஒடுக்கப்பட்ட ஒருவரே தம்மை ஒடுக்குவரிடமிருந்து விடுவித்துக் கொள்ள முடியும். அதிகாரம் அளிக்கப்படும் என்று காத்திருப்பது அல்ல, அதிகாரத்தை எடுத்துக் கொள்கின்றவர்களாக செயலாற்ற வேண்டும். சமூக மாற்றுருவாக்கத்தை ஏற்படுத்தும் முன்பு கல்வி முறையானது சீர்திருத்தம் செய்யப்படல் வேண்டும். அனைவரையும் உள்ளடக்கும் கல்வி. கல்வி என்பது பெரும்பான்மையான எளிய மக்களின் அவசர தேவையை உள்ளடக்கும் கல்வியாக இருக்க வேண்டும். இவை இதற்கு முன்பு கல்வி என்பது அமைதியாயிருக்கத்தக்க கலாச்சாரம் என்பதற்கு இணங்கியதாக உள்ளது. பவுலோ ஃபெரைரேயின் காலம் என்பது பிரேசில் உடனடியாக கல்வியின்மை என்ற பிரச்சனையுடன் கூடிய நிலையை உடனடியாக நீக்க வேண்டிய நிலையை கொண்டிருந்தது. எனவே இயந்திரத்தன்மையோடு படிக்கவும் எழுதவும் கற்பிக்க உதவியது. மனுக்குலத்தின் முக்கிய இலக்கு என்பது வரலாற்றை படைப்பதே அல்லாமல் வரலாற்றால் படைக்கப்படுதல் அல்ல. வரலாற்றை தங்கள் கையில் எடுக்க வேண்டும். அது படித்தவற்றுக்கும் சமூக யதார்த்தங்களுக்கும் தொடர்புடையதாகும். சிந்தனை இல்லாமல் மொழி கிடையாது. மொழியும் சிந்தனையும் உண்மை யதார்த்தங்கள் இல்லாமல் கிடையாது. இது கருத்தியல் ரீதியாக வர்க்க மொழியாக உள்ளது என்பதையும் அதன் வழி கட்டுப்படுத்தப்படுகிறது என்பதையும் அறிய முடிகிறது. சொல்லியம் என்பது அறிவார்த்தமானது. செயலியம் என்பது செயல் மீதான திறனாய்வுடன் கூடிய பிரதிபலிப்பு இல்லாமல் செயல்படுதல் என்பதை குறிப்பிடுகிறது. இத்தகைய கல்வி மாற்றுருவாக்கத்தை ஏற்படுத்தாது என்பது பவுலோ ஃபெரைரேயின் சிந்தனையாகும். கல்வி என்பது ஆளுமை தன்மையில் தரம் தாழ்த்திக் கொள்ளுதல்,
பிறரை விட நான் தாழ்ந்தவன் அல்லது தாழ்ந்தவன் என்ற தாழ்வு மனப்பான்மையை விரட்டி அதனை வென்று ஒடுக்குவோரிடம் இருந்து தம்மை மேம்படுத்திக் கொள்ளும் ஆற்றல் அளிப்பதாக இருக்க வேண்டும். புரட்சி என்பது வரலாற்று நிகழ்வாகும். அது மனிதர்களால் உருவாக்கப்பட்டது என்று தூதர்களாலோ அல்லது கடவுளாலோ உண்டானது அல்ல. மாவோயினர் புரட்சியாளர்களிடம் இருந்து அதிகமாக கற்றுக்கொண்டுள்ளனர் என்பதை மட்டுமல்ல, அதிகாரத்திற்கு வந்த பின்பும் கூட அப்படி புரட்சி செய்வது என்பது வர்க்க போராட்டத்தோடு முடிந்து விடுவதல்ல, அது தொடர்ந்து நிலையான புரட்சியாக உள்ளது. அது கலாச்சார புரட்சி, தொழில்நுட்ப புரட்சி, கல்வி புரட்சி என தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த பட்டியல். விடுதலைக்கான கலாச்சார செயல்பாடு. விளிம்பு நிலை என்பது ஒரு மனிதருக்கு அளிக்கப்படும் வாய்ப்பு அல்ல. விளிம்பு நிலை மனிதர் என்பவர் புறக்கணிக்கப்பட்டவரும் சமூக அமைப்பிற்கு வெளிநிலைக்கு புறம்பாக்கப்பட்டவருமாய் இருக்கிறார். எனவே விளிம்பு நிலை என்பது வன்முறையின் விளைபொருள் ஆகும். கிறிஸ்தவ கல்வி. கல்வி என்பது மூன்று அடித்தளங்களை உடையதாக இருக்க வேண்டும் என பவுலோ ஃப்ரெய்ரே வலியுறுத்துகிறார். முதலாவது மானிடமாதல் என்பது அடிப்படை மனித அழைப்பு பணி ஆகும். அழைப்பு என்பது மனிதரை மனித மாண்பற்றவர்களாக செய்கிற கலாச்சார சமூக அமைப்புகளின் ஒடுக்குதல்களில் இருந்து தடுத்தாளுகிற ஒன்றாக இருக்க வேண்டும். மானிடமாதலும் மனித மாண்பற்ற நிலையாதலும் ஒன்றுக்கொன்று மாற்று வழியாகும். ஆனால் முதலாவதை நிறைவேற்றுவதே மனிதரின் அழைப்பின் நோக்கமாகும். அதாவது மானிடம் ஆதல் என்பதே கிறிஸ்தவ கல்வியின் நோக்கமாகும். இரண்டாவது மக்கள் இருக்கின்ற நிகழ்நிலையை மாற்றக்கூடிய ஆற்றலுடையவர்கள். நாம் நமது கலாச்சாரத்தின் படைப்பாளர்கள் திறனாய்வு பார்வையோடு பார்க்கையில் படைப்பாற்றல் உடையவர்கள் மட்டுமல்ல, மாறாக அதனை மாற்றக்கூடிய செயல்பாட்டையும் செய்பவர்கள். கல்வி என்பது ஒருபோதும் நடுநிலை தன்மையுடையதன்று. அது எப்போதுமே அரசியல் விளைவுகளை உடையது. அது மக்களை ஒருங்கிணைப்பதின் வழி மக்களை கட்டுப்படுத்துகின்ற ஒன்றாகும். அது இருக்கின்ற தக்க வைக்கப்பட்டுள்ள சமூகத்தில் என்று விடுவிப்பதும் திறனாய்வுடன் படைப்பாற்றலுடன் மாற்றுருவாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதும் ஆகும். எதிர்காலத்தை குறித்து நிகழ்காலத்தில் தூரக்காட்சியுடைய படைப்பாற்றலுடன் கூடிய கற்பனை வளம் ஒருவித கல்வி முறையாகும். திறனாய்வுடன் பிரதிபலித்தல் கற்பனை வளம் இல்லாமல் நிறைவுறாது. கற்பனை வளம் கொண்டிருக்க கடந்த காலமும் நிகழ்காலமும் தேவை, ஆனால் எதிர்காலம் என்பதே அவசியமானது என்பது கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாகும். உரையாடல் கல்வி. கிறிஸ்தவ சமய கல்வி என்பது பங்கெடுப்போரின் திறனாய்வுடன் கூடிய நிகழ்கால செயல்பாடுகளை பிரதிபலிப்பு செய்வது. அது உரையாடல் வழி நடைபெறுகின்ற கற்பித்தல் சூழலை உள்ளடக்கியது. உரையாடல் என்பது குழுக்களுக்குள்ளாக கிறிஸ்தவ சமுதாயத்தினை கட்டியெழுப்பும் ஒன்றாகும். கிறிஸ்தவ கல்விக்கு கிறிஸ்தவ பற்றுறுதி கொண்ட ஒரு சமுதாயமும் உடனடி சூழலும் தேவை. உடன் மனிதர் மற்றும் உலகின் பால் அன்பில்லாதிருப்பின் உரையாடல் என்பது இராது. இரண்டாவது உரையாடலுக்கு தாழ்வை அவசியமானதாகும். மூன்றாவதாக ஒரு மனிதரில் பற்றுறுதிக்கான உள்நோக்கு இருக்க வேண்டும். அது உருவாக்கவும் மறு உருவாக்கவும் படைக்கவும் மறுபடைப்பு செய்யவும் ஆற்றல் உடையதாக இருக்க வேண்டும். கதை. திருமறையும் மரபும் செய்திகளை உருவக கதையின் வழியாக வெளிப்படுத்துகிறது. கதை என்பதை எழுத்துப்பூர்வமாக எடுத்துக்கொள்ளாமல் அது ஒரு நடப்பு நிகழ்வு என்பது கதையின் ஒரு பகுதியாக இருத்தல் வேண்டும். ஆனால் கதை என்பது நிகழ்வினை விட அதிகமானதாகும். திருக்காட்சி. திருக்காட்சி என்பது வாழும் பிரதிபலிப்பின் மாற்றாளாக கிறிஸ்தவ கதைகளும் அதில் கடவுளின் வாக்குத்தத்தங்களும் அடங்கியிருக்கிறது. இங்கு திருக்காட்சி என்பது இறையரசு குறித்ததாகும். அதற்கு மறுமொழியானது இறையரசு என்பது ஏற்கனவே இருக்கிறது என்பதை உருவாக்க உதவுகிறது. இறையரசின் நிறைவு குறித்த கடவுளின் வாக்குறுதி என்பது நம்பிக்கையின் வழியாக வருகிறது. திருக்காட்சி என்பதும் கதை என்பதும் பிரித்திட இயலாத ஒன்றாகும்.
கதை என்பது இறையரசு குறித்த கதையாகும், திருக்காட்சி என்பது இறையரசு குறித்த திருக்காட்சியாகும். திருக்காட்சி என்பது கதையில் உள்ள கடவுளின் வாக்குறுதிக்கான மறுமொழியாகும். கதை என்பது திருக்காட்சியை வெளிப்படுத்தும் ஒன்றாகும். கிறிஸ்தவ கதையும் திருக்காட்சியும் கிறிஸ்தவ பற்றுறுதி குமுகாயத்தில் நிறைவாக வெளிப்படுகிறது. விளக்கமுறை. விளக்கமுறை அறிவியல் ஆறு நிலைகளில் புரிந்து கொள்ளப்படுகிறது. தெளிவுபடுத்துதல், விளக்குதல் என்ற பொருளை தருகின்றது. கிறிஸ்தவ சமய கல்வி என்பது விளக்கமுறை செயல்பாட்டை உடையதாக இருக்க படிக்கப்படுகின்றது. முடிவுரை. கல்வி என்பது சமூக மாற்றுருவாக்கத்திற்கானதும் புதுப்படைப்பை உருவாக்கும் ஆற்றலுடையதாகவும் விடுதலை அளிக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்பதை பவுலோ ஃபெரைரேயின் விடுதலைக்கான கல்வி என்ற தலைப்பில் கண்டிட இக்கட்டுரை நிறைவாக வழிநடத்தும் என்பது திண்ணமான ஒன்றாகும். இன்றைய இந்திய சூழலில் சமூக மாற்றுருவாக்கத்திற்கான கல்வியை முன்மொழிய அரசும் கிறிஸ்தவ கல்விக்கான சூழலை திருச்சபையும் ஏற்படுத்த முன்வர வேண்டும் என்பதற்கு பவுலோ ஃபெரைரேயின் வழிமுறைகள் நம்மை வழிநடத்துகிறது என்பதனை இக்கட்டுரையின் வழி அறிந்திருக்கிற நாம் சமூக மாற்றுருவாக்கத்திற்கான கல்வியை முன்மொழிய வலியுறுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் போதனை முறையும் போதனையின் உள்ளடக்கமும் இருக்கின்ற சமூக கட்டமைப்புகளை அப்படியே ஏற்றுக்கொள்வது அல்ல, மாறாக அவைகளை திறனாய்வு கண்கொண்டு பார்த்து அதன் மீது கேள்விகளை எழுப்பி படைப்பாக்கத்தோடு அதனை பார்த்து சமூக மாற்றுருவாக்கத்திற்கு வழிவகுக்க வேண்டும் என்பதே ஆகும். அடிப்படையில் இயேசுவின் உறவு நிலை என்பது சமூகத்தில் உயர்ந்தவர்கள், பணக்காரர்கள், படிப்பாளிகள் என்பவர்களோடு அல்ல, மாறாக எளிய மக்களின் வாழ்வோடு தொடர்புடையவராக இடைபடுகிறவராக எளிய மக்களின் வாழ்வுயர நன்மை செய்கின்றவராகவும் சமூக பொருளாதார அரசியல் சமய கலாச்சார ஆணாதிக்க கருத்தியல் போன்றவற்றால் பாகுபடுத்தப்பட்டு சமுதாயத்தின் விளிம்புக்கு தள்ளப்பட்டிருந்த மக்களோடு இணைந்த ஒன்றாகவும் அவர்களின் ஒடுக்குதல் மிகு பட்டறிவுகளை உள்வாங்கியவராகவும் அவர்களோடு தொடர்புடையவராக அவர்களை ஆதரித்து அடையாளப்படுத்தி கொண்டதின் விளைவாக தாமும் புறக்கணிக்கப்பட்டார். அவரவர் விடுதலைக்காக அவரவர்தான் போராட வேண்டும். முடக்குவாதமற்றவரை நோக்கி நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கிக் கொண்டு வீட்டுக்கு போ என்று மத்தேயு 9:6 திருமொழி, உமது கையை நீட்டும் என்று இயேசு சொன்னார், அவர் நீட்டினார். மத்தேயு 12:13 திருமொழி. ஆக அவரவர் விடுதலைக்காக அவரவர்தான் போராட வேண்டும் என்பதை அவ்வப்போது மக்களுக்கு உணர்த்துகின்றவராக ஆண்டவர் இயேசு ஒரு நல்ல ஆசிரியராக, ஒரு நல்ல கல்வியாளராக ஒடுக்குதலை முன்னிறுத்தும் கட்டமைப்புகளை ஏற்றுக்கொள்வதை அல்ல, அவற்றை மாற்றுருவாக்க சிந்தனையோடு ஏற்றுக்கொண்டு செயலாற்ற கற்பித்தார் என்பதை நாம் திருமறையில் பார்க்கின்றோம். பவுலோ ஃபெரைரேயின் விடுதலைக்கான கல்வி என்பது ஆண்டவர் இயேசுவின் கற்பிக்கும் முறை அதன் உள்ளடக்கத்தை அடிப்படையாக கொண்ட ஒன்றாக இருப்பதை நம்மால் அறிய முடிகிறது. எனவே பவுலோ ஃபெரைரேயின் விடுதலை பார்வையிலான கல்வி முறை என்பது லத்தீன் அமெரிக்க விடுதலை இறைகளுக்கு ஒரு அடித்தளமாக அமைந்திருக்க வேண்டும் என்ற சிந்தனையை உணர்த்துகிறது. இந்த கட்டுரை புதிய கல்வி திட்டத்திற்கான ஒரு தூண்டுகோலாக இருக்கும் என உறுதியளித்து நிறைவு செய்கிறேன். நன்றி.